வளரும் நாடுகள் மற்றும் வளர்ச்சி குறைவான நாடுகளின் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா உறுதிபட வலியுறுத்தியுள்ளது ஜெனிவாவில் அமைச்சர்கள் அளவிலான பனிரெண்டாவது மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உலக வர்த்தக அமைப்பின் உத்தேச சீர்திருத்தங்கள் குறித்து கவலை தெரிவித்தார் சிறப்பு மற்றும் மாறுபட்ட அணுகுமுறையை தொடர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் உணவு தானிய கையிருப்பு மற்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் பல்வேறு நாடுகளில் நிலவும் சமத்துவமற்ற நிலையையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக வர்த்தக அமைப்பின் தற்போதைய சீர்திருத்தங்கள் அந்த அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதாக உள்ளது என்பதோடு வளரும் நாடுகளின் நலன்களுக்கு எதிராக உள்ளது என்றும் அவர் கூறினார் எந்த ஒரு நெருக்கடியான நேரத்திலும் உலக நாடுகளின் இயலாமை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வெளிப்பட்டதை சுட்டிக்காட்டிய பியூஷ் கோயல் உணவு பாதுகாப்பு சுகாதாரம் பொருளாதாரம் என எந்த நிலைமையையும் சமாளிக்க முடியாமல் போனதையும் எடுத்துரைத்தார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமே பருவநிலை மாற்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்றும் கோயல் வலியுறுத்தினார்